அனைவருக்கும் வணக்கம். 4 நாட்களுக்கு முன் கவு ரெஸ்கியூட் ரஷ்யா அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பசுவினுடைய அறிவியல் ரீதியான பலன்கள், பசுவின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த நோய்களை எல்லாம் குணமாக்கும், போபால் விஷவாயு சம்பவம், அதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய விபத்தின் பொழுது கூட அந்த ரஷ்யாவை காத்தது பசுதான், அது போன்ற பல அரிய அறிவியல் தகவல்கள், வரலாற்று தகவல்களை ஆதாரப்பூர்வமாக 4 நாட்களுக்கு முன் அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. நஞ்சு கூட அளவாக பயன்படுத்தினா அமிழ்து தான். பாம்புடைய விஷம் எவ்வளோ கொடுமையானதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பாம்போட விஷம் கூட இன்று பல நோய்களை குணப்படுத்துகிறது. ஆமாம், மார்பக புற்றுநோய் மற்றும் அல்சேரமிசம் இந்த மாதிரியான சில பல கொடிய நோய்கள், தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் இன்று குணப்படுத்துவதற்கு ஆங்கிலேயர்கள் பாம்புடைய நஞ்சை மிக அளவாக பயன்படுத்துகிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ பாம்போட விஷம் கூட சில நோய்களை குணப்படுத்துறது, அதே மாதிரி தான் பசுவின் மூலமாக கிடைக்கும் பொருட்களும் சில நோய்களை குணப்படுத்துறது. அதுக்காக கோ பூஜை பண்ணுற மாதிரி பாம்பு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு சிலர் நக்கலாக என்னை கேட்டார்கள். நேரடியாக கமெண்ட்லேயே கேட்டிருக்கலாம், இன்பாக்ஸில் வந்து கேட்டார்கள், ஏன்னு தெரில. அதற்கான காரணத்தை முதலில் சொல்லிவிடுகிறேன். இப்போ பாம்பு கூட இந்தியாவில் நூற்றுக்கணக்கான இடங்களில் பாம்பு புற்றுக்கு பாலை வார்த்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் பசுகிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிற மாதிரி பாம்பு கிட்ட எல்லாராலையும் நெருக்கமாக பழகிட முடியாது. இந்தியர்களுக்கு பாம்புனா கொஞ்சம் அலர்ஜி. இதே சைனானா கவலையே பட மாட்டாங்க, பாம்பை கொன்று அவங்க பாட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற மிருகங்களை விட பசுமாட்டிற்கு இந்துக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர் நாட்டு பசுவை வச்சு வெள்ளக்காரங்க பல டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அறிவியல் பூர்வமான விஷயங்கள், ஆர்எஸ்எஸ்ஸோ விஸ்வ இந்து பரிஷத்தோ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் அதை பண்ணலை. ஃபாரின் சயின்டிஸ்ட் வெள்ளக்காரங்க தான் பண்ணாங்க. என்னென்னா, நாட்டு பசுவிற்கு ஊசியின் மூலமாக கொஞ்சம் விஷத்தை உடம்புல செலுத்தினாங்க. காரணம் என்னென்னா, அந்த விஷம் பசுவினுடைய பாலிலே கலந்து வருகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக. ஆச்சரியம் என்னென்னா, பசுமாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு, நம்ம நாட்டு நாட்டு பசுக்கள் சிவன் எவ்வாறு விஷத்தை தன்னுடைய கண்டத்திலே நிறுத்தினாரோ அந்த மாதிரி தன்னோட கழுத்தில் விஷத்தை நிறுத்தி கலப்படம் இல்லாத தூய பாலை கொடுத்தது. ஆனால் நாட்டு பசுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி ஜெர்சி பசு மாதிரியான வெளிநாட்டு பசுக்களுக்கு இல்லை. இன்னொன்று, நம்ம இந்தியாவில் இருக்கிற எருமை மாடுகளுக்கும் அந்த சக்தி இல்லை, நாட்டு பசுவிற்கு மட்டுமே அத்தகைய ஒரு சிறப்புத்தன்மை இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். மேலும் வெளிநாட்டு பசுக்களான ஜெர்சி பசு போன்ற பசுக்களை எல்லாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணால் நம்ம நாட்டுடைய தட்பவெப்பம் அதுக்கு ஒத்துக்காமல் ஜெர்சி பசு அதனால் சோர்ந்து போய் அந்த சோர்வுனால் அதனுடைய உடம்பு பலவீனமாகி அதன் விளைவாக ஜெர்சி பசு தரும் பாலை நாம் குடித்தால் நமக்கும் அதனால் பல்வேறு நோய்கள் வரும். இந்த நாட்டு பசுவை விட ஜெர்சி பசு அதிக அளவு லிட்டர் பாலை தருகிறது என்பதற்காக இன்று நம் நாட்டில் பலர் நாட்டு பசுவை கண்டுகொள்ளாமல் ஜெர்சி பசுவையே அதிக விலை கொடுத்தும் வாங்க தயாராக இருக்கிறார்கள். ஆக இந்த ஜெர்சி பசுக்கும் ஆரோக்கியம் போகும், இங்கே வந்தால் அது வேறு விஷயம். இன்னொன்று, ஜெர்சி பசுவினுடைய பாலை நாம் விலை கொடுத்து வாங்கினால் அதனால் நோய்களையும் விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம். இன்று நமக்கு வரும் பல நோய்களுக்கு இது போன்ற ஜெர்சி பசுக்களின் பாலும் ஒருவித காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஜல்லிக்கட்டை ஒழிச்சு கட்டுறதுக்கு பல பேர் அப்படி மூச்சை முட்டு கொடுத்து போராடினாங்களே மூத்திர சந்திரிலிருந்து, அதற்கான காரணம் என்ன? மிருகப்பாசமா? மாடுகளை கசாப்பு கடையில் பலி கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து போராடாமல் வெறும் இந்த ஜல்லிக்கட்டை மட்டும் எதிர்த்து எதுக்காக போராடணும்? அதனால மாட்டோட உயிராக போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, நாட்டு பசுவை ஒழித்து கட்டுவதற்கு உலக வியாபாரிகள் எனப்படும் இரும்பு நாட்ஸ் பல சதிகளை பண்ணுறாங்க நம்ம நாட்டில். ஏன்னா நம்மளாம் ஆரோக்கியமாக இருந்துட்டு அவங்க இங்கே வியாபாரம் பண்ண முடியாது. ஆக இந்த நாட்டு பசுக்களை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் பண்ணுற பல வழிகளில் ஒன்று தான் இந்த ஜல்லிக்கட்டை ஒழிக்கிற சமாச்சாரமும். ஆக பசு என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு காலங்காலமாக சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏற்கனவே நான் கடந்த வீடியோவில் 4 நாட்களுக்கு முன்னாடி சொன்னதை போல, எந்த நாகரிகம்னு நீங்கள் எடுத்து பார்த்தாலும், சிந்து சமவெளி நாகரிகமோ, மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகமோ, இல்லை பூம்புகார் நாகரிகம், குமரிக்கண்ட நாகரிகமோ, எந்த நாகரிகம் பார்த்தாலும் ஆதிச்சநல்லூர் நாகரிகம். ஏன்னா அனைத்து நாகரிகங்களிலுமே தமிழர்களோடு இந்தியர்களோடு
பசு காளையெல்லாம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல் வாழ்ந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆக ஆன்மீக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இலக்கிய ரீதியாக, கலாச்சார ரீதியாக என பலவற்றோடு நம்மோடு பின்னி பிணைந்த தொடர்புடைய ஒரு உயிரினம்தான் இந்த பசுமாடு, காளை போன்ற உயிரினங்கள்லாம். இப்போ இந்துக்கள்ல பசுவை கொல்லக்கூடாதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருந்தாலும், பசுக்கறிக்கு ஆதரவு தெரிவிக்கும் இந்துக்களும் நிறைய பேர் இருக்காங்க, மறுக்க முடியாது. அதே மாதிரி இஸ்லாமியர்களில் பசுக்கறி உண்பவர்கள் சிலர் இருந்தாலும், அதை ஆதரவிக்கிறவங்க இருந்தாலும், அதை எதிர்க்கிற இஸ்லாமியர்களும் நிறையா பேர் இருக்காங்க, அதுவும் உண்மை. இந்தியாவில் 27/3/2014 முதன்முறையாக பசுவதைக்கு எதிராக ஒரு மாநாடு நடத்தப்பட்டது, இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, 1442 வருஷங்களாக புனித மெக்காவிலே பசு பலியிடப்படுவதில்லை. அனைத்து அரபு நாடுகளையும் இஸ்லாமின் கீழ் அடிக்கோடிய மாமன்னர் ஹசரத் முகமத் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, பசுவினுடைய பால் ஒரு மருந்து, அதனுடைய நெய் அமிர்தம், ஆனால் அதனுடைய மாம்சம் ஒரு நோய். மைசூர் சுல்தான்கள் ராஜ்யத்திலே பசுவை யாராவது வெட்டினால் அவ்வாறு வெட்டுபவர்களின் கை துண்டிக்கப்படும் என்கிற சட்டமே இருந்தது. பகதூர் ஷாவோட சாம்ராஜ்யத்திலோ பசுவை யாராவது கொலை செய்தால் அவ்வாறு கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்றே பகதூர் ஷா சட்டம் போட்டார். அதோடு மட்டும் இல்லாமல், இந்தியாவில் முகல் சாம்ராஜ்யம் வரத்துக்கு யார் காரணங்கிறது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பாபர் அவர்கள், அந்த பாபர் அவர்கள் தன்னுடைய துசுக்கி பாபரி என்கிற நூலிலே பசுக்கறிக்கு எதிராக பல கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். என்னுடைய இந்த சாம்ராஜ்யத்திலே எவன் பசுவை வதை செய்தாலும் அவன் தூக்கி எறியப்பட வேண்டியவன் என்று கோபமாக அந்த நூலிலே குறிப்பிட்டுள்ளார். பாபர் அவர்களுக்கும் அவருடைய மகனான ஹிமாயுனுக்கும் பல தடவை பிரச்சனை வந்ததுக்கு காரணமே இந்த பசுக்கறி சமாச்சாரம் தான். ஹிமாயுனுக்கு பசுக்கறினா பிடிக்கும், பாபருக்கு பசுக்கறி சாப்பிட்றது பிடிக்காது. பல தடவை பாபருக்கும் ஹிமாயுனுக்கும் சண்டை வந்ததுக்கு இந்த பசுக்கறி சமாச்சாரம் தான் முக்கிய காரணம். ஆக இன்று அயோத்தியிலே உள்ள ராமர் கோவில் பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி கட்டப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருது. ஆனால் பாபர் தான் அதை இடிச்சாருங்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. இத்தகைய ஒரு பாபர் எப்படி ராமர் கோவிலை இடிச்சிருப்பாருங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். பாபர் அளவு அவருடைய மகன் ஹிமாயுன் நல்லவன் கிடையாது. பாபருக்கு பின் ஹிமாயுன் அதை செஞ்சிருக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ அங்கே வந்து கோவில் வரணுமா இல்லை மசூதி வரணுமான்னு நீங்கள் கேட்டால், அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசினேன்னா டாப்பிக்கே மாறிடும். இந்த வீடியோ பசுவை பற்றி, நான் நடு சென்டர். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே கோவில் வந்தாலும் பிரச்சனை, மசூதி வந்தாலும் பிரச்சனை, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரட்டும், ரத்த தானம் மூலமாக ஹிந்துக்களின் ரத்தம் இஸ்லாமியர்களின் ரத்தம் ரெண்டும் ஒன்றா கலக்கட்டும், அப்படி கலந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்று நமது நாடு உள்ள சூழ்நிலையில் அதுதான் பெட்டர்னு எனக்கு தோன்றுறது. நான் வணங்கும் ராமபிரான் உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் வியாபித்து இருக்க, அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் வணங்கும் அல்லாவும் அவரும் உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்க. அப்படி இருக்க அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் கோவிலோ மசூதியோ கட்டணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதை உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் போட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். ஆக இஸ்லாமியர்களிலும் பலர் இன்றும் பசுக்கறிக்கு எதிராக உள்ளனர் என்பதை மறுக்க முடியாது. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த ஓவர் உடல் பருமன், ஓபிசிட்டின்னு சொல்லுவாங்க, அது அதிகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். அதனால் இன்று லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி பல்வேறு பிரச்சனைகள் அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்திருக்கிறது, மன ரீதியாக வந்திருக்கு. அது காரணம் அவங்க அளவுக்கு அதிகமாக பன்றிக்கறி மற்றும் பசுக்கறி சாப்பிடுவதால். இப்போ ஃபாரினர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சின்னு வராங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை அமெரிக்காவில் வாழற கனடாவில் வாழற உங்களுடைய நண்பர்கள் பலரை கேட்டு பாருங்கள். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, பசுக்கறி பன்னிக்கறி ரெண்டுத்திலையுமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த டேப் வார்ம் எனப்படும் பட்டை புழு இருக்கு. அதை நம்ம சாப்பிட்டா அதனால நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெரிய அளவிலே பாதிக்கப்படும். அதனால்தான் புனித குரான் பன்றிக்கறிக்கு எதிராக கருத்தை பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய மதமும் பசுக்கறியும் அனுமதிக்கவில்லை, பன்றிக்கறியும் சாப்பிடுவதை அனுமதிக்கவில்லை. அதற்கான காரணமும் இதுதான். ஆக பசுக்கறி பன்றிக்கறி உண்ணக்கூடாது என்று கூறுவதற்கு இத்தகைய அறிவியல் ரீதியான காரணமும் இருக்கிறது என்பது உண்மை. எவ்வளவோ அசைவ உணவு வகைகள் இருக்கும் பொழுது நாம் எதற்கு இந்த பசுக்கறி பன்றிக்கறி போன்றவற்றை உண்ண வேண்டும்? நான் சுத்த சைவம்தான், என்னைப் போலவே நீங்களும் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் எதுவும் இல்லை.
ஆனால் அசைவ உணவுகளுக்கு பல மாற்றுகள் இருக்க நாம் பசுக்கறி பன்றிக்கறியை புறக்கணிப்பதால் நம்முடைய ஆரோக்கியமும் மேம்படும் என்கிற கோணத்திலே இதில் மதசாயம் பூசாமல் அறிவியல் கண்ணோட்டத்தோடு மருத்துவ கண்ணோட்டத்தோடு பாருங்கள் என்று அனைத்து நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் தொடர்ந்து பல அறிவியல் தகவல்களை பார்ப்போம். அடுத்த காணொளியிலே திருநீற்றினிலே உள்ள அறிவியல்களை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.